உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது காமம் ஊட்டெடுக்கக்கூடிய 15 இடங்கள் உடலில் எங்கெங்கே இருக்குன்றத பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய கலவி சம்பந்தப்பட்ட காமசாஸ்திரம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும், பயனுள்ளதாக இருக்கும். தயவுசெய்து மூவ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதில் ஒரு சிலது விட்டு போனாலும் அடுத்து ஏதாவது நம்ம வீடியோ போடக்கூடியது உங்களுக்கு புரியாமல் போகலாம். இதற்கு வந்து காம சாஸ்திரம் அப்படின்ற முறையில், கொக்கோக சாஸ்திரம் என்ற முறையிலும் சரி, சித்தர்கள் ரிஷிகள் இதுக்கு வைத்த பெயரானது அமுத நிலைகள் என்று பெயர் வச்சுருக்காங்க. அமிர்தம் அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அப்படிப்பட்ட இனிமையானது. அந்த காம நிலைகள் ஊட்டெடுக்கக்கூடிய இடத்தை அமுத நிலைகள் என்ற பேரில் வர்ணிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒன்று சொல்லலாம், சில நேரங்களில் கண்ணீரிச்சல் இருக்கும், எப்பவுமே இருக்காது. அது ஞாயிற்றுக்கிழமை மாதம் பார்த்திங்கன்னா அது கண்ணீரிச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது. அந்த மாதிரி உடலில் ஒவ்வொரு இடத்திலும் காம ஊற்றுக்கள் உண்டு. குறிப்பிட்ட இடங்களை தொட்டோம்னா அந்த உணர்ச்சிகளானது அதிகப்படியாக இருக்கும். அதாவது சுரப்பிகள் சுரக்கக்கூடிய தூண்டுதல்கள் தரக்கூடிய இடம் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இடங்கள் அந்த 15 இடங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டுமே முழுமையான இதை நம்ம கற்க முடியும், பயன்படுத்தவும் முடியும், பயனுள்ளதாகவும் இருக்கும். அந்த 15 இடங்கள் என்ன அப்படின்றதுக்கான சயின்டிஃபிக்கான ஆதாரங்கள் ஒன்றும் எதுவும் இல்லை. சித்தர்கள் சொன்ன முறையில், ரிஷிகள் சொன்ன கொக்கோக சாஸ்திரத்திலிருந்து அந்த பாடல் விளக்கம் என்ன, அந்த விளக்கமாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பாடலை பார்ப்போம். நிறைய பேர் சாட்சி கேட்பீங்க, ஆதாரம் கேட்பீங்க இல்லையா, அதுக்காக அந்த பாடலானது 15 அமுத நிலைகள் அது காம ஊற்றுக்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கான பாடல். பெருவிரல் புறந்தாளோடு பெரும்பரடாம் முழந்தால் மருவிய குய்யம் ஒந்தி மார்புமென் முளைக்கம் மூலம் நிறுவலர் கழுத்தினோடு கபோலம் வாய் செங்கன் நெற்றி பொறுவரும் உச்சி என்றே புகன்ற மூவைந்திடத்தில். இது மற்றது ஒரு சிலருக்கு புரியும் புரியாது. இந்த கழுத்து உச்சி செங்கல் நெற்றி புரிஞ்சிருக்கும், அதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். இதை நம்ம முடிவு மட்டும் சொல்கிறோம் பாருங்கள். உச்சி என்றே புகன்ற மூவைந்திடத்தில், மூவைந்திடத்தில் என்றால் 15 இடத்துலன்ற அர்த்தம். மூவைந்து என்றால் 3, 5, அதான் 15. அதை இலக்கியமாக இலக்கணத்தோடு வரதுக்கு 3, 5 என்று சொல்லியிருக்காங்க. அந்த 15 இடங்களாவன பெண்ணுடலில் 15 இடங்கள் இருக்கக்கூடிய அந்த அமிர்த நிலைகள், கால் பெருவிரல், பெருவிரல் கட்டை விரல் அர்த்தம், புறந்தால், கணுக்கால், முழங்கால், அல்கோல், அல்கோல் என்றால் யோனி என்ற அர்த்தம் தூய தமிழில், தொப்புள் சுழி, நெஞ்சு பகுதி, தனங்கள், தோல், கழுத்து, கன்னம், வாய், கண்கள், நெற்றி, உச்சி, இந்த 15 காம ஊற்றெடுக்கக்கூடிய 15 காமத்தின் கண்கள் அப்படியே சொல்லலாம். புரியல அப்படின்னா திரும்பவும் இந்த 15 இடத்த கரெக்டாக கேட்டு பாருங்கள், மனசில் பதிய வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த 15 இடங்கள் எதுக்காக தெரியப்படுத்துகிறோன்னா, குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அந்த 15 இடங்களை நம்ம தூண்டுதல் தர முடியும். அந்த 15 இடங்கள் எப்பவும் வேலை செய்யாது, சில நேரங்களில் செய்யும் சில நேரங்களில் செய்யாது. இதில் நன்மை தீமை வந்து ரெண்டு இருக்குது. அந்த 15 இடத்தில் ஒரே ஒரு இடம் மட்டும் விஷத்தன்மை வாய்ந்தது. விஷத்தன்மைன்னா பாய்சன் இல்லை, அந்த இடத்த தொட்டோன்னா எரிச்சல் உண்டு பண்ணும், கோபம் அதிகரிக்கும், அப்படியேப்பட்ட இடங்களும் உண்டு. அது எந்த தினத்தில் எந்த இடத்தில் அமிர்த நிலை அதிகமாக இருக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.